வெல்கம் டு வியாபார உலகம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் செய்வோம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சேலம் லீப் ஜாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். லீப் ஜார் பார்த்தீங்கன்னா சேலம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் வரும். அதேமாரி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்தீங்கன்னா அது ஒரு 4 கிலோமீட்டர் வரும். சேலம் வந்து தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா 5வது பெரிய நகராகும். சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சேலம் வந்து வடக்கு கொங்கு மண்டலத்தை சேர்ந்தது. சேலம் வந்து செல்லமாக பார்த்திங்கன்னா மாம்பழம்னு அழைக்கப்படுகிறது. இதில் பார்த்திங்கன்னா அந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா சேலத்துக்கு இதுவும் ஒரு சிறப்பு தான். இந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா 100 ஆண்டு பொன்விழா கண்ட மார்க்கெட்டு. இந்த மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா மளிகை ஜாமான்லாம் எல்லாம் ஹோல்சேலு டன் கணக்கில் எல்லாமே சேல்ஸும் நடக்குது, வாங்குறாங்க விற்கிறாங்க. இது மாதிரி அதாவது பார்த்திங்கன்னா விவசாயிகிட்டேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கொள்முதல் பண்ணுறாங்க விவசாயிகிட்டேருந்து. அதேமாரி கடலை, ராகி இது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து டெண்டர்லாம் வச்சு பண்ணுறாங்க. அதாவது காலையில் பார்த்திங்கன்னா விவசாயிங்கள்லாம் கொண்டு வருவாங்க, அது வியாபாரிங்க வந்து டெண்டர் எடுத்து வாங்குவாங்க. அதுமாரி நடக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா கடைங்களுக்கும் ஹோல்சேலாகவும் சப்ளை பண்ணுறாங்க. இங்கே உள்ளே வந்து நிறைய கமிஷன் மண்டியும் இருக்குது, அதேமாதிரி சப்ளை பண்ணுறதுக்கு மண்டிங்களும் இருக்குது. இது வந்து முழுக்க முழுக்க ஹோல்சேலாகவும் நடைபெறுது. ரீட்டெயில்னால் கொஞ்சம் ரேட்டு சேர்த்தி வரும், ஹோல்சேல்னால் உங்களுக்கு வந்து ரேட் ரொம்ப கம்மியாக வரும். இதில் பார்த்திங்கன்னா இங்கே என்னென்னான்னு பார்த்தீங்கன்னா கடலை, ராகி, எள், வெல்லம், புளி, மஞ்சள். இதில் மஞ்சள் வந்து பேர் போன்றது சேலத்துக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா விதைங்களும் இங்கே கிடைக்குது, ராகி, மக்கா சோளம், சோளம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா சுற்றுப்புற ஏரியாவிலேருந்து விவசாயிகிட்டேருந்து எல்லாம் கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா தருமபுரி, ஈரோடு, ஆத்தூர் அதேமாரி பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விவசாயிங்க வந்து இங்கே வந்து ஹோல்சேலாக வந்து வண்டியில் கொண்டு வந்து விற்கிறாங்க. அதேமாரி இங்கே இருக்கிறவங்களும் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஒரு சில பேர் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு விருப்பம் உள்ளவங்களாம் இங்கே வந்து நீங்கள் வந்து பொருள் வந்து தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஏன்னா பொருள்லாம் இங்கே வந்து விவசாயிகிட்ட வந்து வாங்குறதுனால பொருள்லாம் நல்லா தரமாகவும் இருக்கும், எல்லாம் இதாக இருக்கும், ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி பொருளும் இருக்கும். அதேமாரி பார்த்திங்கன்னா வடநாட்டிலேருந்து அதாவது நார்த் சைட்லேருந்து பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிக லெவலில் இங்கே வந்து ஹோல்சேல் வந்து உள்ளே வந்து வருது. ஹோல்சேல் சேல்ஸ்க்கொசரம் அதை வாங்கி கூட நம்ம சேல்ஸ் பண்ணி நல்லா இது பண்ணலாம். வேறு பார்த்திங்கன்னா புளி இதெல்லாம் அதிக லெவலில் இங்கே வந்து இது பண்ணுறாங்க. இது மெயினாக பார்த்திங்கன்னா நல்லா ஹோல்சேலாக எடுத்து நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மார்க்கெட் வந்து ரொம்ப இதாக இருக்கும். அப்புறம் ரீட்டெயில்னால் பார்த்திங்கன்னா அதை முன்னாலே சொன்ன மாதிரி தான் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வரும். நம்ம ஒரு கடை வச்சுருக்குறோம், மொதல் மொதல் துவங்குறோம் அப்படின்னா இங்கே வந்து மார்க்கெட்டில் எல்லா பொருளும் வாங்கலாம். இதேமாரி இந்த மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 400 லிருந்து 700 கோடி ரூபா வரைக்குமே சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா சேலத்தில் முக்கியமானதுன்னு கூட சொல்லலாம். இந்த மார்க்கெட்டில் ரேட்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வெளியில் கிடைக்கிறத விட ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து நம்ம ஹோல்சேலில் தான் வாங்குகிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ராகி அதாவது ஆரியம் பார்த்திங்கன்னா 32 லிருந்து 35 ரூபா வரைக்கும் போகுது. இது தரத்துக்கு ஏற்ற மாதிரி போகுது. அதேமாரி இங்கே பார்த்திங்கன்னா இதில் இப்போ மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா 24 ரூபாயிலேருந்தே இருக்குது.
அதுவும் பார்த்தீங்கன்னா தரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். தரத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்குறாங்க. அது நம்ம போய் பார்த்தோம்னாவே தெரியும், அது என்ன நமக்கு பிடிக்குதோ அது கூட நம்ம வாங்கிக்கலாம். அதேமாரி இந்த பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் இங்கே வந்து உள்ளே வந்து மகாராஷ்டிரா, நாசிக் இது மாதிரி ஏரியாவிலேருந்து உள்ளே வந்து சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா புளி இதெல்லாம் எக்கச்சக்கமாக உள்ளே வந்து இருக்கு. ஒரு டைம் உள்ளே வந்து பார்த்தீங்கனாவே தெரியும். இதில் அப்படியே பூண்டு, புளி, குழம்பு மஞ்சள், அதேமாரி பார்த்தீங்கன்னா சுக்கு, மிளகு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, சிறுபருப்பு, கடலை பருப்பு, பிஸ்தா பருப்பு, சாக்லேட் பிஸ்தா, இது மாதிரி ஏகப்பட்ட பொருள் கிடைக்குது. அதேமாதிரி இங்கே சுருளுப்பட்டை, ஜாதி பார்த்தீங்கன்னா ஜாதி காய், வெள்ளைக்கடலை, கருப்பு கடலை, வெள்ளைப்பட்டாணி, பச்சைப்பட்டாணி, அதேமாரி ஜவ்வரிசி, சோளம், மக்காசோளம் இதெல்லாம் எல்லாமே கம்மியான ரேட்டையில் இங்கே கம்மியான ரேட்டில் இங்கே கிடைக்கிது. ஒரு டைம் விசிட் பண்ணி பார்த்தீங்கனாவே தெரியும். அதேமாரி இந்த மார்க்கெட்டில் விதைங்களும் இருக்குது, நல்லா தரமான பொருட்களாகவும் இருக்குது இங்கே இந்த மார்க்கெட்டில். ஒரு டைம் விசிட் பண்ணி பார்த்தீங்கனாவே உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது பதிவு வேணும்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி லொக்கேஷன் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஹோல்சேலாக ஏதாவது பொருள் எக்ஸ்போர்ட் பண்ணோம், மளிகை பொருள் இதுமாரி இதுனாலும் இந்த மார்க்கெட் வந்து ரொம்ப தரமானதாக இருக்கும், ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குறேன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இதுபோல் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.